வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் இணைக்கும் விதிமுறை விரைவில் வெளியிடப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா தகவல். MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறவுள்ள தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். நீதி மறுக்கப்பட்டால் நீதித்துறையே நிலைகுலையும் சூழ்நிலை உருவாகிவிடும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் கழக நிர்வாகி கே சேகர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா பங்கேற்பு. வழிநடிகளும் அதிமுக குடிகளுடன் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. திரிபுரா மாநிலத்தின் புதிய முதல்வராக மாணிக் சஹா தேர்வு. அகர்தலாவில் இன்று காலை 11:30 மணிக்கு பதவியேற்கவிருப்பதாக தகவல். முப்பது ஆண்டுகளாக பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. கேரளாவில் முன்னாள் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள மருத்துவமனையில் தீ விபத்து. தீ வேகமாக பரவி கரும்புகை வெளியேறியதால் நோயாளிகள் அச்சம். ரிசர்வ் வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு ஆதரவாக இல்லை. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் குற்றச்சாட்டு. டெல்லியில் சுட்டெரிக்கும் வெப்பம். 117 டிகிரி ஃபாரன்ஹீட் நிலவியதால் பொதுமக்கள் அவதி. இலங்கை கைதிகள் தமிழகத்திற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை. குமரி கடற்பகுதிகளில் கடலோர காவற்படை கடற்படையினர் தீவிர ரோந்து. மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உடல் நலக்குறைவுடன் சுற்றித் திரிந்த பெண் காட்டு யானை உயிரிழப்பு. காட்டு யானையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அடக்கம். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் செப்டம்பர் 26 தேதி முதல் அக்டோபர் 2 தேதி வரை நடத்த ஏற்பாடு. ஐக்கிய அரபு அமீரக அதிபராக ஷேக் முகமது பின் சயீத் தேர்வு. ஷேக் காலிபா மறைவை தொடர்ந்து நடவடிக்கை. போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு கூடுதல் உதவி மற்றும் ஆயுதங்கள் வழங்கப்படும். G7 நாடுகள் ஒருமித்த முடிவு. உக்ரைனின் மரியப்போல் ஒரு காலையில் சிக்கித் தவிக்கும் வீரர்களை மீட்க உதவ வேண்டும். சீன அதிபரிடம் வீரர்களின் உறவினர்கள் உருக்கமான வேண்டுகோள். கார்கிவ் போரில் உக்ரைன் வெற்றி பெற்றுள்ளதாகவே கருதலாம். சர்வதேச போர் ஆய்வாளர்கள் கருத்து. ரஷ்ய அதிபர் புதினின் முன்னாள் மனைவி உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக புதிய பொருளாதார தடை. பிரிட்டன் அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. IPL கிரிக்கெட் போட்டியின் ஹைதராபாத் அணிக்கு எதிரான 61வது லீக் ஆட்டம். 54 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா வெற்றி.